அதே சமயம் ஒரு த்ரில்லர் மாதிரி ஒரு புது கலவையா இருந்தது. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஒவ்வொரு இடத்துலயும் வந்து தொழிலாளிகள் எப்படி நடத்தப்படுறாங்க, அவங்க எப்படி நடத்தப்படணும் அப்படின்னு உழைக்கிற வர்க்கத்துக்காக ஓங்கி குரல் கொடுத்திருக்காரு வசந்த. இந்த படம் பார்க்கும்போது நமக்கு கீழே வேலை செய்யறவங்க நம்மளை வந்து நம்ம எப்படி நடத்துறோம், எப்படி நடத்தும் அப்படின்னு எல்லாரையும் யோசிக்க வைக்க போற படம். அந்த வகையில வந்து வஸ்தபாலன் வந்து வெற்றி பெற்றிருக்காரு. அவருடைய அருமையான ரைட்டிங்ல, அருமையான டைரக்ஷன்ல நம்மளை வந்து கண்கலங்க வைக்கிறாரு, சிந்திக்க வைக்கிறாரு, கோபப்பட வைக்கிறாரு. இப்படி படம் எடுக்க சொல்லிட்டே போலாம். இந்த படத்துடைய எண்டிங் ரொம்ப பொயட்டிக்கா முடிச்சிருக்காரு, அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ ஜிவி பிரகாஷ் பார்த்தீங்கன்னா அவருடைய ஒவ்வொரு படத்துலையும் அவருடைய மியூசிக் வந்து எப்பவுமே ஒரு நல்ல ஒரு தரத்தோடு இருக்கும். அந்த தரமான மியூசிக் இந்த படத்துலையும் கொடுத்துருக்காரு, அதை நீங்க பார்த்தீங்க. அப்புறம் முத்துக்குமாருடைய கவிதைகள் வந்து ஒரு பாடல்களாக கேட்கும்போது நான் அவரை ரொம்ப மிஸ் பண்றேன். பிஓபி வந்து இந்த அந்தகாரம் படத்துல ரொம்ப பிரமாதம் பண்ணியிருந்தாரு. அவருடைய ஒர்க் வந்து அவருடைய எஃபர்ட்ஸ் தனிச்சு தெரிஞ்சது அந்த படத்துல. அவர் அந்த படத்துல வந்து இந்த படத்துல ரொம்ப